தேவனுடைய பிரதான கிருபை தயவு அன்பின் நிமித்தமாக மேலும் ஒரு பாடத்தை பார்க்க தேவன் இந்த நாளில் நம்ம நாள் சுவாசியை வைத்து அவருடைய அளவற்ற கிருபையினால் நமக்கு பாராட்டின இந்த மகத்துவமான ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரும் மனதாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வெகு நாட்களுக்கு பிறகு மறுபடியும் நாங்கள் பார்க்குறோம் கரெக்டாக. எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் உங்கள் யாருக்கும் சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியல. கேள்விகள் கேட்குறோம் அப்படின்றதுனால பயப்படுறீங்களா இல்லை? ஐயோ கேட்டுருவாரு சொல்ல, அதுக்கும் பதில் சொல்ல கீழே கீழே பார்த்துக்கிறீங்களா? ஸோ மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து உங்கள் சகோதர சகோதரிகளாக உங்களை எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதன் அடிப்படையில் தேவன் இந்த நாளில் மேலும் ஒரு பாடத்தை எடுக்கவும் தேவன் எனக்கு கிருபை செஞ்ச மகாபெரிய கிருபைக்காகவும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் நன்றியை தெரிவித்துட்டு, இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் பார்த்திங்க அப்படின்னா பேசிக் சப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து ஒரு ரீப்ரன்ஸ் பாடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகம் புக் ஆஃப் ஜாப் அதாவது யோபுவின் புஸ்தகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க கரெக்டுங்களா? ஸோ இந்த புஸ்தகத்தை பற்றி எனக்கு இதெல்லாம் தெரியும் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும், யோகுனா யார் இல்லை யோகுனா உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து என்ன ஒரு கண்டினியூட்டி வரும். ஸோ அதனால் கேட்குறேன், யோகுனா நான் யார் உங்களுக்கு தெரிஞ்சது யோகு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சரி ஓகே, வேறு உத்தமம் சன்மார்க்கமாக இருந்தார். ஓகே ஓகே, நீடிய பொறுமை சூப்பர். வேற தேவனே சாட்சி கொடுக்குறாரு, என்ன சாட்சி கொடுக்குறாரு? ஓகே சூப்பர். ஸோ அதனால் பல்வேறு விதமான பதில்கள் வந்து என்ன ஆகுதுன்னா யோகாவை பற்றி நல்ல ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்கிறோம். ஸோ அவர் வந்து ரொம்ப நீதிய பொறுமை உள்ளவர் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் யோகுன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு உத்தமன் அப்படின்ற ஒரு மைண்ட் வருது நம்ம. ஸோ அதன் அடிப்படையில் யோகுக்கும் மனித வரலாறுக்கும் உள்ள ஒரு சம்பந்தத்தை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரீஃபரன்ஸ் பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யோப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டிபிக்கல் ஆஃப் ஹியூமன் ஹிஸ்ட்ரி, அதாவது யோகுடைய அனுபவம் இருக்குல்ல வாழ்க்கையில் பட்ட அனுபவமும் பூமியில் இருக்கிற மனுக்குள்ளம் பட்டுக்கிட்டு இருக்க அனுபவம் பட்ட அனுபவங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு டைப் ஆன்டிடைப் நிழல் பொருள் பாடம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது தமிழில் பார்த்திங்கன்னா யோகுவின் அனுபவங்கள் மனித வரலாற்றின் நிழல் அப்படின்ற அடிப்படையில் தான் நீ பார்க்க போகிறோம். இது வந்து எங்கேயும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரீஃபரன்ஸ் 5401 அப்படின்ற ஒரு தொகுப்புலேருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கேன்னு பாடம். ஸோ யோபு அப்படின்ற ஒரு பாடம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எதுக்காக யோபுன்ற புஸ்தகத்தை நான் ஒரு நிழலாக எடுக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் கரெக்டுங்களா? ஸோ யோகுன்ற ஒரு புஸ்தகத்தை நம்ம இப்போ எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னா அதை ஏன் நிழலாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோன்னா என்ன சொல்லுவீங்க? சரி ஓகே, வேற ஓகே, யோகின் புஸ்தகம் எங்கே வந்துச்சு, எங்கே வந்திருக்கு? பழைய ஏற்பாட்டில் வந்துருக்கு. சரி, இதுலேருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா உங்களுக்கு? நிழலா, இது யாரோ பிரதர் சொன்னார் சொல்லுங்க. நிழல் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால நம்ம அதை நிழல்னு சொல்கிறீங்களா எப்படி? கரெக்ட், அது அதான் அதை சொல்லுங்கள், அது வசனம் வரணும், எனக்கு வேத வசனம் வரணும், வேத மாணவர்கள் தான் நம்ம. ஓகே வாசிங்க, 1 கொரிந்தியர் 10:11, இது மேலே பார்த்தே வாசிங்க. இவைகளெல்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியுது பழைய ஏற்பாடு எல்லாமே எதுக்கு நமக்கு இதாக நிழலாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எச்சரிப்பின் பாடமாக தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு சம்பவித்தது யோபுக்கு சம்பவித்த எல்லாமே யாருக்கும் சம்பவிக்கும்ன்றார் கடைசி காலத்தில், நமக்கும் சம்பவிக்கும் அப்படின்றத சொல்கிறார். ஸோ அதனால தான் நம்ம இப்போ நீங்கள் என்ன என்ன கம்பேரிசனுக்குள்ளே பிரதர் இங்கே கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா நிழல் பொருள் அப்படின்ற ஒரு அடிப்படையில் கொண்டு வராரு அப்படின்னு பார்க்குறோம்.
ஸோ அதை அதை ரீப்ரூசஸ் வாசிச்சுருவோம். ஸோ நீங்கள் இது கண்ணு தெரியுதுல இல்லை தெரியலையா? தெரியுதா? இது வாசிங்க. அவருடைய பெயர் தரப்படவில்லை. இப்புத்தகம் யோகனுடைய இழப்புகள் மற்றும் துன்பங்களோடு கூடிய சிறிய உரைநடையில் ஆரம்பிக்கிறது. ஸோ இங்க பாக்குறோம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யோகோட புஸ்தகத்தை பத்தி பல்வேறு கட்டுரையாளர்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு மார்ட்டின் லூத்தர் தெரியுங்களா? யார் அவர்? சரி, ஓகே. மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடைசியாக ஒரு மொழிபெயர்ப்பு பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோக புஸ்தகத்தை ஜெர்மனில், அதாவது ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பு பண்ண ட்ரை பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இதை நாம் டிரான்ஸ்லேட் பண்ணாலுமே யோகு தன்னுடைய நண்பர்கள் படுத்தின பாடை விட நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரதர் வந்து இங்கே பதிவு பண்ணியிருப்பார். என்னென்னா, நான் பண்ணது அவ்வளோ கேவலமாக நான் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து யார் பாடுபட்டிருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோகு பட்டிருப்பார். அதை நான் வந்து மாற்றினேன், அந்த ஜெர்மனில் மாற்றும் போது அதை பார்த்தாலே அவருக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால தான் வந்து யோக புஸ்தகம் யாரால் எழுதப்பட்டது இங்கே குறிப்பிடப்படலை நமக்கு. இருந்தாலும் இது எழுதுகிற விதம் வந்து பல்வேறு தரப்பான கட்டுரையாளர்களால் பாராட்டுப்படப்படுத்தி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக யோக சம்பந்தமாக சாத்தான் தேவனோடு பேசுவது போல் உள்ளது கதை பாஷையில் எழுதப்பட்டுள்ளதை கண்டிப்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பின் அவருடைய நீடிய பொறுமை காட்டப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து யோபு மற்றும் அவருடைய மூன்று நண்பர்களின் பேச்சு வாணியிலான கவிதை உரையாடல், பின் எலிபோவின் விவாதம், அதன் பின் சர்வ வல்லவருடைய உரை, பின் யோபு தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இப்போ இங்கே பார்க்குறோம்னா, கம்ப்ளீட் யோக புஸ்தகத்தையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு கன்சால்டேட்டடாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ யோபுடைய கதை யாராவது சொல்லுங்க போ. யோபு இப்படி தான் சன்மார்க்கன், பொறுமைசாலி, அவரை போல ஒரு உத்தமன் இல்லைன்னா சொன்னீங்க. எதை வச்சு சொன்னீங்க? அவருடைய புஸ்தகத்தை படிச்சிருந்தா தான் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கதை யாருக்காக தான் இருக்குங்களா? இருக்கா? சொல்லுங்க, கேவின் சொல்லுங்க, 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 சொல்லுங்க. பரவாயில்ல, பைபிளில் ஏன் பார்க்குறீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, தெரிஞ்சது சொல்லுங்க. யோபு கதை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஜான் மனோகர் பிரதரை போல கஷ்டப்பட்டது யாருமே இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நான் கேட்குறேன். சரி, அவர் வியாதி எப்படி வந்துச்சு என்ன கேட்குறேன். யோபு அப்படின்னு எடுத்தோம்னா, யோபு புஸ்தகத்தில் இந்த கதை தெரியுமா தெரியாதா? யார் தெரியாதுன்னா சொல்லிடுங்க, நான் கண்டினியூ பண்ணிடுறேன். தெரியாது, சொல்லுங்க, சொல்லுங்க. யார இல்லைங்க சிஸ்டர், வேற யாராவது கேட்குறேன். சொல்கிறீங்க அவர் கவனிச்சிருக்கு. சரி, சொல்லுங்க. அங்கே வந்து போய் கேட்குறேன், நீ வந்து அவனை வந்து ஆசீர்வாதமாக வச்சு சொல்லிடுறாங்கன்னா உங்களை வந்து போட்டிட்டு வந்து ஃபீல் பண்ணிருந்தாங்களா? நீங்கள் அவர் மேலத்துக்கு ஆசீர்வாதத்தெலாம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கோம்னா உங்களை வந்து தூசித்து மறந்துடுவான் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, அவன் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கணும், அவன் எப்பவுமே எனக்கு ஃபீல் பண்ணி தான் நடந்தான். இது தேவன் பிசாஸ் சொல்லுவாங்க. ஒரு சாக்ஸ் கொடுத்து பிசாஸ் அப்பா எங்கள் அப்பா என்னுடைய பிரியமான யோகன் மேலே கண்டிப்பாக சரி அந்த சான்ஸ் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வியாதி அவங்க மனைவி அந்த அவங்க சொத்தெல்லாம் இப்போ அழிஞ்சு போகுது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் தேவனுக்கு யோகு கூட ஒரு டைம் போகப்பட்டு கிடைக்கிறேன். சூப்பர். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் செஞ்சது தவறும் தேவனுக்கு வந்து மன்னிப்பு கேட்குறது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்து இவர் நீ ஏதோ பாவம் பண்ணியிருப்பேன், சூப்பர், அவன் தான் தேவன் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறேன். சூப்பர்.
ஓகே ஓகே. ஸோ பிரதர் வந்து ஆல்மோஸ்ட் எண்டு வரைக்கும் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டாரு. ஸோ அதோட ஒரு இது பார்க்குறோம் அப்படின்னா இப்போ பிரதர் சொன்னார் பார்த்தீங்களா, ஸோ அதை போர்வே நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்த வரும் கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கும் ஹியூமன் ஹிஸ்ட்ரி அதாவது மனுக்குளம் இப்போ பட்டுட்டு இருக்குல்ல ஆதாம்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரு நிலைமை சபையுடைய நிலைமை, இதையும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அவர் இருந்த நிலைமையிலேருந்து அவர் கடைசியில் இருந்த நிலைமை வரைக்கும் இருக்கிற விஷயங்களை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ யோகோட புஸ்தகத்தை நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உவமை அப்படின்ற ஒரு பாஷையில் என்ன நினச்சிடறாங்க, நிறைய இடத்துங்களில் உவமையாக இருக்கும் இது நடந்த கதை அல்ல அப்படின்ற ஒரு கோணத்தில் என்ன பண்ணப்படுது அப்படின்னா யோக புஸ்தகம் தர்க்கிக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது கரெக்டானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ஆதார வசனம் எசேக்கியல் 14:14. எசேக்கியல் 14:14 அப்பொழுது நோவா தானியேல் யோபு ஆகிய மூன்று புருஷரும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாற்றம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இங்கே யார் யாரெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தானியல் சொல்லப்பட்டிருக்கு, நோவா, தானியல், அப்புறம் யோபு, மூணு பேரை பற்றியும் என்ன பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இவர் கண்டிப்பாக இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக பூமியில் வாழ்ந்திருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு ஆதார வசனமே நமக்கு என்ன இங்கே இருக்கு. இது வந்து ஒரு என்ன கிடையாது, உவமை கிடையாது, உவமை பாஷை கிடையாது, நிஜமாலே ஒருத்தர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கார் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இது இவர் எப்போ வாழ்ந்திருப்பார் அப்படின்ற ஒரு அனுமானம் வந்து நம்ம பிரதர் ரசூல் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் இது கன்ஃபார்மாக நமக்கு தெரியாது, ஏன்னா யோபு புஸ்தகத்தில் எங்கேயுமே அவர் வந்து மோசேவுடைய பிரமாணங்களை கடைபிடிச்சார்னோ இல்லை அவர் இஸ்ரேல் ஜனங்களில் ஒரு பார்ட்டாக இருந்தாருன்னோ எங்கேயுமே நமக்கு என்ன பண்ணப்படலை அப்படின்னா கொடுக்கப்படலை. ஸோ அதனால் இவர் எங்கே இருந்திருப்பார் அப்படின்ற ஒரு அனுமானம் மட்டும் சகோதரர் வைக்கிறார், வாசிச்சுங்க. உண்மை என்னவெனில் பலவித இன்னல்களுக்கு பின்பு யோபு 140 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார் அல்லது மொத்தமாக 200 வருடங்கள் வாழ்ந்திருக்க கூடும். இதோடு கூட அவரோ அல்லது அவருடைய நண்பர்களோ இஸ்ரேல் சம்பந்தமாகவோ மோசே அல்லது நியாயப்பிரமாணம் சம்பந்தமாகவோ அல்லது ஆபிரகாம் மற்றும் தேவன் அவருடன் செய்த உடன்படிக்கை சம்பந்தமாகவோ எதுவும் குறிப்பாக கூறவில்லை. ஆதலால் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் முற்பிதாக்கள் யுகத்தை சேர்ந்தவராக இருந்தார். மேலும் அவர் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்புள்ளது. அவர் அரேபியா தேசத்தில் குடியிருந்திருப்பார், ஆனாலும் பாலஸ்தீனாவில் இருந்து அத்தேசம் வெகு தூரத்தில் இல்லை. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த காலத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னா முற்பிதாக்கள் காலத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா முற்பிதாக்கள் கால அவங்க இஸ்ரேல் ஜனங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டுருச்சு, லா வந்துருச்சு கரெக்டுங்களா. ஸோ அவர் வந்து அது எதுவுமே இல்லாதப்ப அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து முற்பிதாக்கள் யுகம் ஆபிரகாம் வாழ்ந்த அதே காலத்தில் தான் யார் வாழ்ந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபும் வாழ்ந்துருக்கணுன்ற ஒரு அனுமானம் வந்து இங்கே பிரதர் வைக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து ஒரு பட்டியலிடுறோம் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ பிறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியலிட்டோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை இங்கேருந்து நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபு நான் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கேன், நான் அப்படியே தமிழில் சொல்கிறேன். ஜாப்ஸ் இன்டெகிரிட்டி அப்படின்னா அவருடைய குணம் அதாவது சன்மார்க்கனாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு சாப்டரில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இப்போ பிரதர் சொன்ன வண்ணமாகவே யோபுக்கு வந்து ரொம்ப சன்மார்க்கமாக செல்ல செழிப்பாக இருக்கார். அவருக்கு பார்த்திங்கன்னா 3000 ஒட்டகங்கள் மட்டுமே இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ 3000 ஒட்டகங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ இருக்கிறது, ஏன்னா ஆடு மாடுகளை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன செல்வந்தனான்றதெல்லாம் இருக்குது. ஸோ அவர் எப்படி இருந்தானோ அவரோட குணலட்சணம் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு விதவைகளுக்கு இறங்குறவராகவும் தனக்கு செய்கிறத விட மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவார்னு பார்த்திங்கன்னா செய்கிறவராக இருப்பார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு எல்லாத்தையும் காட்டிலும் யாருக்கு பயந்து நடந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாவாகிய தேவனுக்கு எல்லா விதத்திலையும் என்ன நடந்தார் அப்படின்னா பயந்து நடந்தார் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதனால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வைத்திருந்தார் அப்படின்றதும் பார்க்கணும். அந்த டைமில் தான் சாத்தான் நமக்கு நல்லா தெரியும், முதலாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே முதல் 2 முறை வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட போய் உத்தரவு பெற்றிருப்பார். ஃபஸ்ட்டு முறை என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய செல்வம் அவருடைய பிள்ளைகளை மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா எடுத்துருவார், அதுக்கு தேவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிடுவார். வாங்கினவுடனே தேவன் அலோவ் பண்ணவுடனே சாத்தான் என்ன பண்ணுறாருன்னா முதலாவது பிள்ளைகளையும் அவங்களுடைய ஆடு மாடு கோழிகளையும் என்ன ஆகுனா டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு ஒன் ஆஃப்டர் அதர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை. இது ஒன்று பார்த்து முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, எந்த பக்கம் பார்க்குறதுன்னு தெரியாத அளவுக்கு அடிக்கும். அந்த டைமில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
நான் நிர்வாணமாக இந்த பூமிக்கு வந்தேன், நிர்வாணமாக திரும்பி போகிறேன், தேவனுக்கே மகிமை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது முறை என்ன பண்ணுவார் சாத்தான்னா, அவனுக்கு அவனோட உயிரை தவிர மற்ற எல்லாத்தையும் தொடுறதுக்கான பர்மிஷனை வந்து தேவன்கிட்ட அவங்க பார்த்துட்டு அவருடைய உடல் பூரா கொப்பளங்களால் நிறைஞ்சு ஒரு பல்வேறமான நோய்கள்னால பாதிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் அவரோட ட்ரையல் வந்து பிகின் ஆகுது. சோதனையின் காலம் அவர் என்ன ஆகப்படுதுன்னா தொடருதுன்னு பார்க்கணும். ஸ்டார்ட் ஆனவுடனே யோபு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தன்னுடைய மனைவி அதை பார்த்துட்டு அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ண தேவனை தூசித்து உயிரை விடு அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு பார்க்குறப்பா. அப்போ வந்து அவர் மறுபடியும் சொல்லுவார், நீ வந்து பைத்தியமானவைகளை பேசிக்கிறாய், அவர் கையிலேருந்து நல்லதை வாங்கின நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் வாங்காமல் இருப்பனா அப்படின்னு சொல்லி சொல்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அந்த நிலைமையிலையும் கூட யார் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யோபு தேவனை தூசிக்க இல்லை அப்படின்றது. நம்ம இதெல்லாமே நமக்கு நல்ல பழைய பரிச்சயமானது தான். அதுக்கப்புறம் ஒரு 7 நாட்கள் வாயவே திறக்க மாட்டேன் அந்த நிலைமையிலே இருப்போம். அந்த 7 நாள் டைமில் தான் அவருடைய 3 நண்பர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை பார்க்க வருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். டீட்டெயில்டாக அதில் இருக்கும், நீங்கள் வாசிங்கன்னா யோபு புஸ்தகத்தை வாசிச்சோம்னா நமக்கு தெரியும். 3ஆம் அதிகாரத்தில் இது வந்து பார்க்குறோம். ஸோ அந்த 3 நண்பர்களும் வராங்க, வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவரோட அவ்வளோ நிலையை பார்த்துட்டு, என்னடா இப்படி இருக்கே, இப்போ ஒருத்தர் ஹாஸ்பத்திரி நம்மளை பார்க்க வராங்கன்னு வைங்க, நம்மளை பார்த்து பரிதாபப்படுறாங்க. ஸ்டார்டிங்கில் 7 நாள் ஆகிற வரைக்கும் அவர் பேசலை. 7 நாள் அவங்களோட மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்திருக்கோம், இவனுக்கு ஏன் இப்படி வந்திருக்கோம், துணிருக்குமா துணிருக்காரு, என்ன பண்ணியிருப்பான். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு நோய் வந்ததுன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, பாவம் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் உலகபூர்வமாக அப்போ இருந்த ஒரு மைண்ட் செட். ஸோ அதனால் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, பாவி பாவம் பண்ணி பாவத்துக்குள்ளே போனதுனால தான் இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் என்ன தான் அவங்க அந்த அவருடைய நண்பர்கள் பேசினாலும் அவர் ஒன்றை மட்டும் அவங்க ஒத்துக்கவே இல்லை. நான் வந்து என்ன பண்ணலை, பாவம் செய்யலை, நான் இந்தியா தான் இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் விடவே இல்லை. ஸோ அதுதான் ஜோப்ஸ் லாமெண்ட்னு போட்டிருக்காங்க, அவருடைய கூறல் கரெக்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக தேவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் தேவன்கிட்டே என்ன வராது, பதிலே வராது, சைன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜோப் வந்து தன்னை பற்றி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். யார்கிட்டன்னா, அவன் நண்பர்கள் பேசுறது ஒரு பக்கம், ஆனால் இவராகவே என்ன பண்ணாருன்னா சில நேரம் தன்னையே தானே சொல்ல ஆரம்பிச்சிருவார், டிஃபெண்ட் பண்ணியிருப்பார் தன்னுடைய வாழ்க்கையை. ஸோ அதுக்கப்புறம் எலியூ அப்படின்னு ஒருத்தர் ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட பேசுவார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் காட்ஸ் ரெஸ்பான்ஸ், தேவனுடைய ரெஸ்பான்ஸ் வரும். அப்புறம் தேவன் எல்லாமே என்னவா கொடுக்கப்படுது அவருக்கு, ரெட்டிப்பாக கொடுக்கப்படுது, ஃபைனல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்பா. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் யோபுடைய வாழ்க்கையோட ஆர்டர். இதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போக போகிறது இல்லை, ஆனாலும் ஒரு ஆர்டரை வந்து நம்ம பார்க்கறதுக்காக நம்ம பார்த்துக்கோம். ஸோ வாஷிங் ரீஃப்ரென்ஸ்லேருந்து போகப்பட்டிருக்கு. யோபு நன்கு படித்தவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் விரோதப்படுத்துகிறார். மேலும் பயபக்தி உள்ளவராகவும் தேவனை அறிந்தவராகவும் நீதியை நேசிக்கிறவராகவும் இருந்தார். பெருந்தன்மை உடையவராக விதவைகளையும் அநாதைகளையும் ஆதரித்தார். அதே சமயம் மிக பெரிய வியாபாரியாகவும் செல்வந்தராகவும் இருந்தார். அவருடைய அதிக எண்ணிக்கையிலான வேலைக்காரர்களும் 3000 வட்டங்களிலும் பலமான பாதையில் அவருடைய வியாபாரம் பெறுகிறது. ஆனால் சடுகையாக ஒரு பேரிடர் வந்து அவருடைய குழந்தைகள், அவருடைய செல்வம், அவருடைய செல்வாக்கு மற்றும் அவருடைய உடல்நலம் முற்றிலும் அழிந்தது. ஏன் இப்படி தீமைகள் தன் மேல் வந்தது என்பதற்கான காரணங்களை அறிய முற்படும் விடை காணாதவராக இருந்தார். ஆனாலும் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்து அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்றார். அவருடைய மனைவி அவரிடம் தேவனுடைய அங்கீகாரம் இல்லாமல் இன்னும் நீதியை செய்யவும் வாழ்நாள் முழுவதும் இரக்கமுள்ளவராகவும் இருக்கவும் விரும்புவதை விட்டுவிட்டு தேவனை தூசித்து ஜீவனை விடு என்றார். ஸோ இப்போ எல்லாருமே யார் ஆக போகிறீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோபு மாதிரி ஆக போகிறோம். யோபு இருந்து அந்த நிலைமைக்கு போயிருங்க. ஏன்னா அப்போ தான் இதை வந்து என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கரெக்டுங்களா. ஏன்னா நம்ம ஒருத்தர் அடிபட்டிருக்குன்னு இங்கேருந்து பார்த்து பேசுறது வந்து என்ன அது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த நிலைமையில் அவர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அதை கிரகிக்க முடியும். ஆனால் 99%
மார்ட்டின் லூத்தர் சொன்ன மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அவர் இந்த நிலைமையை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டம், இதுதான் என்னோடய வாழ்க்கையின் பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு நிற்பீங்கல்ல, எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிற்போம் கரெக்டுங்களா, அதை உங்கள் மைண்டில் பிக்சர் பண்ணிவிட்டு அந்த நிலைமையில யோபு மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்போமான்னு யோசிக்கணும் கரெக்டுங்களா. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட இந்த பாடத்தை அணுகும்போது தான் வந்து ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்த பாடம். அவரை பார்க்க வந்த மூன்று நண்பர்களும் இதே விதமான பார்வை உடையவராக நீண்ட விவாதத்தின் மூலம் யோபு ஒரு மகா பாவியாகவும் பார்வையாளராகவும் இருக்க வேண்டும், மாயமாளக்காரராகவும் இருக்க வேண்டும் என்றார். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவருடைய நேர்மையான மனசாட்சி நிமித்தம் யோபு தன்னுடைய குற்றமற்ற தன்மையை உச்சகட்டமாக எடுத்துரைத்தாலும் தன்னிடத்தில் குற்றங்கள் குற்றம் காணாமல் காண்போர் முன்பாக அமைதலாக இருந்தார். தன் சார்பாக யாராவது ஒருவர் தேவனிடம் தன் நிலையை யாராவது எனக்காக என்ன பண்ணா நல்லா இருக்கும், தேவன்கிட்ட ஒருத்தர் என்கிட்ட பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்றாரு அப்படின்னா, ஏன்னா வந்திருக்க மூணு பேர் யாரு அவங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ், ஆனா அவங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நிலைமை நமக்கு வருமா, வரும், நிறையவே வரும். நம்மளுடைய சொந்த வீட்டாரே நம்ம என்ன பண்ணலாம், அவங்களை புரிந்து கொள்ளாம நம்மளுடைய நிலைமையை புரிஞ்சுக்கலாம என்ன பண்ணலாம், நம்மளை வந்து அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ நீ இதுதான் கரெக்டு இப்படி தானேப்பா இப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம். இதை பற்றி எலிபாஸ் அப்படின்றவர் அப்படி தான் பண்ணுவாராங்க, அது நீ ஏன் இப்படி இருந்திருக்கலாம் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி தேவன் வரலனாலும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து இந்த வசனத்தை வாசிங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த நிலைமையிலையும் என்ன தான் அவங்க சொன்னாலும் அவருக்கு என்ன ஒரு மைண்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாவம் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் என்னோட ஸ்டாண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணலை அப்படின்னா விடவே இல்லை. சில நேரங்களில் நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியிலையும் கூட நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் தேவன் பார்வையில் எந்த தப்பு இல்லைனாலும் சில சகோதரர்கள் மத்தியில் அது என்ன பார்க்கப்படும் அப்படின்னா தவறாக பார்க்கப்படும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா அவர் திருப்பி பேசினாரா திருப்பி திட்டினாரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, அவன் பேசுறது கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அவங்க பேசுறதை கண்டுக்கவே இல்லை. அடுத்தது அவர் பாட்டுக்கு என்ன ஆரம்பிச்சார், தேவன்கிட்ட புலம்பவோ தேவன்கிட்ட உரையாடவோ ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கண்டினியூ பண்ணுங்க. குறைவானதாக உள்ளதை உணர்ந்திருந்தார். இது குறித்து தேவனிடம் வாதாட முடியாது இருந்தது. மேலும் மனப்பூர்வமான துன்மார்கர் எவ்வளவு வேணும் மனக்கலக்கம் கொண்டிருப்பதில்லை. ஸோ இந்த பாயிண்ட்டை தான் ரொம்ப முக்கியமாக அவர் வந்து சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உத்தமனாக இருந்தேன் ஆனால் எனக்கு என்ன இருக்குது, இப்போ என் நிலமை எப்படி இருக்குது, ஆனால் துன்மார்க்கன் என்னவா இருக்கான், நல்லா தானே இருக்கான் சந்தோஷமாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாசிக்கிறது தான் இங்கே பார்ப்போம். யோபு 21 வசனம் ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் பைபிளே வாசிங்க. யோபு 21:7 வசனம் ஜீவித்து விருதாகி வல்லவராவானே அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் இடப்படுகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டிருக்கும். தேவனுடைய விலாறு அவர்கள் மேல் வருகிறதில்லை. அவர்களுடைய எருது ஒளிவித்தால் வீணாய் போகாது. அவர்களுடைய பசு சினை அழியாமல் வீணுகிறது. இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போமா, ஏன்னா யோகோட ஷூஸ்ல தான் இப்போ எல்லாரும் இருக்கீங்க, யோகோவாக தான் இருக்கீங்க கரெக்டா. நான் ஆனால் யோகோ உங்களால் இருக்க முடியுதா, முதல்ல நான் சன்மார்க்கன்னு சொல்கிற அளவுக்கு அவர் இருக்கார்ல அந்த நிலைமையில் நம்மளால் இருக்க முடியுதா, முடியாது. இருந்தாலும் அந்த ஆங்கிள்லேருந்து யோசித்தோம் அப்படின்னா அவராக நம்ம பாவித்து யோசித்தோன்னா அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, துன்மார்க்கன் நல்லா இருக்கானே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நியாயம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இங்கே ஃபீல் பண்ணுற ஃபஸ்ட்டு 4 வேர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இதை பற்றி இருக்கும். இருங்க இதை வாசிங்க. யோபுக்கு குழப்பத்தை அறிவித்த அந்த கேள்வியும் அவருடைய குழப்பமான அநேக நூற்றாண்டுகளாக மற்றும் தேவனுடைய ஜனங்களும் அதே விதமாக இருந்து வருகிறது. ஏன் தேவன் நம் தம்முடைய உண்மையான ஊழியர்களின் தீமை ஏன் அனுமதித்தார் அப்படின்ற ஒரு கேள்வி யாருக்கு இருக்கும் அப்படின்னா யோகுக்கு இருக்குது. அதனால நீ கேட்குறேன், ஏன் வந்து துன்மார்க்கம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் பண்ணுறேன் கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி கேட்குற கேள்விலாம் பார்க்குறேன். ஸோ துன்மார்க்கன் என்ன தான் இங்கே எல்லாமே இந்த பூமியில் அவனுக்கு இருந்தாலும் கடைசியில் அவனுக்கு என்ன தான் இருக்க போகுது, அழிவு தான் இருக்க போகுதுன்றதையும் அங்கே சொல்லுவார். அது கடைசியில் வரும். ஸோ அவர் ஸ்டார்டிங்கில் அவரோட புலம்பல் எப்படி தான் தன்னோட குமுறல் எப்படி தான் இருக்குன்னா, நான் நீதியை செஞ்சாலும் எனக்கு என்ன இருக்குது, கஷ்டம்தான் இருக்குது. ஆனால் உலக ஜனங்களும் சரி, உலகத்தில் இருக்கிற பாவம் பண்ணிகிட்ருக்கிறவங்களும் சரி, என்ன என்ன நிலமையில தான் இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க, எல்லாமே இருக்கே அவங்களுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் என்ன ஆகும். நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலும் சரி, சபை மக்கள் மத்தியிலும் சரி, இந்த மைண்ட் வந்து வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த நேரத்தில் இது ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து யோகோட வாழ்க்கை நல்லா இருந்தது கரெக்டுங்களா, இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார். இந்த டைம்லேயும் அவர் கேள்வி தான் கேட்குறவரை தவிர அவர் என்ன பண்ணல, அவரோட கேள்விகள் மட்டும்தான் தேவன் முன்னாடி வைக்கப்படுதோ தவிர அவர் வந்து என்னமே என்ன பண்ணல அப்படின்னா, மற்றவங்களை வந்து குற்றப்படுத்தவோ இல்லை நீ தான் காரணம்னு சொல்லவோ தன் மனைவி மாதிரி, ஏன்னா மனைவிக்கு இங்கே ஒரு டெஸ்ட் வருது. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, யோபு தன் மனைவி இருக்காங்க, ரெண்டு பேருக்குமே இங்கே ஒரு டெஸ்ட் வந்துச்சு. யோபு ஜெயிச்சிட்டாரு, அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்க, தோத்துட்டாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஏன்னா தன் மனைவி வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, அவருக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம் கரெக்டுங்களா, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ என்ன பண்ணு, தேவன் தூசிட்டு செத்து போயிரு அப்படின்ற அளவுக்கு ஒரு பாயிண்டில் அவங்க யோசிச்சுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அங்கே இங்கே நோட் பண்ணிங்கன்னா, எல்லாருமே இறந்துட்டாங்க, அவங்க மனைவி மட்டும் என்ன பண்ணப்படல, இறக்கல கரெக்டுங்களா. ஸோ அதையுமே மைண்டில் வச்சுக்கி என் பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூ பண்ணுங்க வசனம். எங்கே இருப்பீங்க, 10th வரைக்கும் வாசிங்க, 11 அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள், அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வர மாட்டேங்குது, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். தான் பிள்ளைங்க எங்கே இப்போ இருக்காங்க, அங்கே எல்லாம் செத்துட்டாங்க கரெக்டாக வாசி. அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் ஸோ அவங்க எப்படி இருக்காங்க, பார்ட்டிஸ் லைஃப் ரொம்ப லக்ஸூரியஸாக இருக்குது, நல்ல செல்வந்தம் செழிப்பாக இருக்கான். நான் என்ன நிலைமை, நான் நல்லது பண்ணி என்ன நிலைமையில் இருக்கேன், இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படிப்பா வாசிங்க. அவர்கள் செல்வமான்களாய் தங்கள் நாட்களை போற்றி ஒரு கடின பொழுதிலே கனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிறோம், உங்களுடைய வழிகளை அறிய விரும்புவோம். இங்கே கனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள் சொல்கிறார்ல, இது என்ன மீன் பண்ணுறாருன்னு புரியுதா, அவங்களுக்கு டெத்து கூட ஈஸியாக வருதுன்ற, பாதாளம்ன்றது மரணத்தை குறிக்குது, அவங்களுக்கு சாவு கூட வழி இல்லாமல் இருக்குது. எனக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் என்ன நல்லா வேதனையில் சுற்றிட்டுருக்கேன் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறார். அவங்களோட சாவு கூட எப்படி இருக்காமா, கனப்பொழுது அவங்க வந்து இறக்குறாங்கப்பா. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, அவங்க இறக்குறது சொல்லல, அவர் அவர் குமுறுறார், அவங்களுக்கு சாவு கூட நல்லா இருக்கு, எனக்கு என்ன இருக்கு கஷ்டத்தில் இருக்கும். அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிறோம், உங்களுடைய வழிகளை அறிய விரும்புவோம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார். அவர் இதை வந்து யார சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய சபை மக்கள்லேயே யார் தேவனுக்கு நீதியாக இல்லாமல் தேவனுடைய வழியில் நடக்காமல் இருக்கிறவங்கள பார்த்து தான் இந்த மொத்தத்தையும் சொல்கிறாரு. அவங்களாம் என்ன நல்லா இருக்காங்க, சில நேரங்களில் சோதனையே இல்லாமல் ஒரு சகோதரர் இருக்காருன்றதுனால அவர் எல்லா விதத்துலேயும் உத்தமனாக இருக்காருன்னு சொல்ல முடியாது கரெக்டுங்களா. ஸோ அதுதான் இங்கே குறுக்கீடப்படுது, துன்மார்க்கள் நல்லா இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்காங்களே, நல்ல நியாயமாக தேவனுடைய வழியில் நடக்கிறவங்களுக்கு என்ன தான் இருக்கீங்க, சாவு கூட நல்லா இல்லை அப்படின்றது தான் இங்கே குறிக்கிறார். வாசிங்க. சர்வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதால் நமக்கு புரியதினம் என்ன என்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாக இருக்கிறார். ஸோ அவருடைய வாழ்வு அவர் கையில்,
கிடையாது. அவரோட ஆலோசனை எனக்கு என்னவா இருக்கட்டும், அவங்க என்ன ஆலோசனை எனக்கு கொடுத்தாலும் சரி, எனக்கு என்ன இது தேவை இல்லை அப்படின்றார். வாசம் எத்தனை சரிதியில் துன்மார்களின் விளக்கு அணைந்து போகும், அவர்கள் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெரும் காற்றில் பறக்கடிக்கிற பதை போலவும் இருக்கிறார்கள். ஸோ அவங்களோட அவங்களோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக முடி என் பண்ணுறாரு. அதாவது ஹவு ஆஃபன் இஸ் எ கேடில் ஆஃப் விக், அதாவது ஒரு விளக்கு இருக்குன்னா அந்த விளக்கோட விக் இருக்குல்ல அந்த அதை டக்குன்னு பிடிங்கனா அந்த விளக்கு என்ன ஆயிடும், அந்த மாதிரி தான் அவங்களுடைய முடிவு இருக்குது அப்படின்றத சொல்கிறார். என்ன தான் இந்த பூமியில் அவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு எதுவுமே இல்லைனாலும் நான் என்னோடய வாழ்க்கை முழுக்க கஷ்டமாக இருந்தாலும் நான் எதை மட்டும் பண்ண மாட்டேன்னா, ஏன்னா அவங்க எதை பண்ணுறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கல, கேட்காமல் தேவன் இதை சொல்கிறதுக்கு தேவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நிலைமைக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். என் வாழ்க்கை என்ன நிலைமைக்கு போனாலும் சரி அந்த நிலைமைக்கு மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா போக மாட்டேன் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணுறார். இது எல்லாத்தையும் தன்னுடைய நண்பர்கள் பார்க்குறவங்களுடைய யார் பார்த்துட்ருக்கா, தேவன் பார்த்துட்ருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த 21 வசனம் ஏன் நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காருல, இதில் வந்து அவர் துன்மார்க்கன் சந்தோஷமாக இருக்கானேன்னு அவர் புலம்புறதை வந்து இந்த அதிகாரத்தில் தான் மெயினாக வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அப்படின்ப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இதே மைண்ட் செட்டில் இருக்கிற இந்த யுகத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ பூமியில் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும், ஏன் எனக்கு இந்த தீமை, எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் என்ன எலும்புதா இல்லையா, எலும்புது. ஸோ அதன் அடிப்படையில் தான் சகோதரர் கொடுத்துருக்காரு வாசன். யோபுவுக்கு குழப்பத்தை வருவித்த அந்த கேள்வியும் அவருடைய குழப்பமான பகுத்தாயும் பகுத்தறிவாயும் அநேக நூற்றாண்டுகளாக மற்ற தேவனுடைய ஜனங்களுக்கும் அதே விதமாக இருந்து வருகிறது. என் தேவன் தம்முடைய உண்மையான ஊழியக்காரர்கள் தீமையை இடர்பாடுகள் மற்றும் துன்பங்கள் முதலியன அனுமதிக்கிறார். ஆனால் சுவிசேஷ யுகம் வரையிலும் இது சம்பந்தமாக தேவனுடைய சிந்தனையை புரிந்து கொள்ள யாவருக்கும் வாய்ப்பில்லை. ஏனெனில் இது தேவனுடைய ஆவினால் வெளிப்படுத்தப்படுவதாக ஒரு ஆழமான காரியங்களின் ஒன்றாக உள்ளது. மேலும் அப்போஸ்தலன் பவுல் விளக்குவது போல அந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும். 1 Corinthians 2:9-14 மேலும் கிறிஸ்து நம்மை மீட்டு நாம் மீண்டும் தெய்வீக ஆதரவையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் திரும்பும் பெற வேண்டி தம்முடைய பலியின் விலைக்கிரயத்தை ஒப்படைக்கத்தக்கதாக உன்னதத்திற்கு ஏறும் வரையில் அந்த பரிசுத்த ஆவி தரப்படவில்லை. ஏனெனில் அதுவே நம் வழிகாட்டியாகவும் போதகராகவும் இருக்கிறது. இந்த விஷயம் பொறுத்த அளவு அநேகர் இன்னும் இருளில் இருந்தாலும் ஆர்வமுள்ள ஜனங்களுக்கு இந்த பரலோக ராஜ்யத்தின் இரகசியங்களையும் மத்தேயு 3:13-13 தேவனுடைய ஆழமான காரியங்களை அறிவிக்கும்படி இவ்விஷயங்கள் திறக்கப்பட்டு தெளிவாக அருளப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 2:16 இவைகள் தீமையில் ஆளுகையும் இவ்வுலகின் அதிபதியாகிய சாத்தானின் கீழுள்ள பாவம் மற்றும் மரணத்தின் ஆளுகையும் இரு காரணங்களுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது என காண்பார். முதலாவதாக பாவத்தின் உச்சக்கட்ட முழு அனுபவத்தையும் அதன் கசப்பையும் பின் அதன் பலனையும் எல்லா மனிதரும் பெற வேண்டும். இரண்டாவதாக தேவனுடைய ஜனங்கள் உபத்திரவம் மற்றும் சோதனைகளில் மூலமும் அதே சமயம் சிறந்த உடல்நலம் வளமான வாழ்க்கையின் மூலமும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களா என முழுமையாக பரிசோதிக்கப்படுவார்கள். இப்போ இங்கே பார்க்குறோம் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா யுகங்களின் பிரச்சனை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் கரெக்டுங்களா. ஸோ இப்போ யோபுவுடைய மைண்ட் செட்லேயே யார் இருக்கா அப்படின்னா பூமியில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அவங்க என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா
ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி. தேவன் ஏன் தீமையை அனுபவித்தார் சப்ஜெக்ட் படித்தோமா இல்லையா? ஆமாம் இருக்குங்களா எல்லாருக்குமே இருக்கா? ஏன் அனுபவித்தார் சொல்லுங்கள். இப்போ தான் வாஸ்தவம் ஆக்சுவலாக இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஒரு அனுபவங்களுக்காக தான் நான் வந்து இதாகுது. மொத்த மனுக்குலத்துக்கும் என்ன தெரியணும் அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துடைய அனுபவம் என்ன இருக்கணும் தெரியணும். நன்மை தீமை அறியத்தக்க வச்சுருக்கு நீங்கள் சாப்பிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க என்ன தெரியுது அவங்களுக்கு எது நன்மை எது தீமைன்றது தெரியணும். ஸோ எப்படி தான் தெரியும்னா அனுபவப்பட்டால் தான் என்ன ஆகும் மனுக்குலத்துக்கு தெரியும். இந்த இப்போ இருக்கிற இந்த பாவமான இந்த வாழ்க்கையில் இந்த இரண்டாம் உலகத்தின் முடிவு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் படுற பாடு இருக்குதுங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ன கற்றுப்பாங்க அப்படின்னா இது தவறுன்ற விஷயத்த உணர்வாங்க அப்படின்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஏன் தீமை அனுபவிக்கப்பட்டுச்சுன்னா தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துவுக்கு மனவாட்டி தெரிந்து கொள்ளப்படுதில்ல அவங்களுக்கான சோதனைகள் அவங்க வந்து அவங்களுக்குள்ளே எந்த அளவில் என்ன இருக்கக்கூடாது ஒரு கரை இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த தீமை அனுபவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்குறோம். இதை நம்மளால் யோபுவால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். என்ன வித்தியாசம்? அவருக்கு என்ன கொடுக்கப்படலை நமக்கு என்ன கொடுக்கப்படும் கொடுக்கப்படல. அதுதான் இங்கே பொருந்தியர் ஒன்று பொருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் 9-14 வரை பார்த்துங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவி ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். ஸோ இங்கேன்னு அது நல்லா தெரியுது. யார் சொல்கிறா இதை பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு. யோபுக்கு அந்த கேள்வி வந்தது கரெக்டு. நமக்கு அந்த கேள்வி வருமா அப்படின்னா அதுக்கான பதில் நமக்கு எப்படி தான் கிடைக்குன்னா ஆவிக்குரிய விதமாக தான் நமக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற கேள்வி ஒன்றுமே என்ன இருக்குது அதே கேள்வி தான், ஏன் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யோபுக்கு இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டோம் யோபு நல்லா இருந்தார், அப்புறம் ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை பிரயாணத்துக்குள்ளே இப்போ போயிட்டுருக்கார் கரெக்டுங்களா. இப்போ யோபுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சா அப்படிங்க பார்க்குறோம். உயிர் தேடுதலின் நம்பிக்கை இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். இருந்துச்சுங்களா யோபுக்கு? மனிதன் மரித்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே அவன் பண்ண மாட்டான், நரகம்ன்ற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா தான் அடுத்தது அவனுக்கு ஒரு உயிர் தெழுதல் இருக்குன்ற ஒரு விஷயத்த கொண்டு வருவார் கரெக்டுங்களா. இதை எங்கே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபு 14:1-4 வரை வாசிங்க. ஒன்று முதல் நான்கு வரை திடீரிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அது கூடுகிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான் ஆகிறோம். இப்படிப்பட்டவன் மேல் நீர் உம்முடைய கண்களை திறந்து வைத்து உம்முடைய நியாயத்துக்கு என்னை கொண்டு போகிறோம். மறுபடியும் ஒன்னு வாசிங்க. 14:1 வாசிங்க. சிறியனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் சஞ்சலம் நிறைந்தவனமாக இருக்கு. ஸோ இதுதான் வந்து பூமியில் இருக்க எல்லாருக்குமே நடக்கிற விஷயம். 3 நாளாக தான் எல்லாருக்கும் என்ன பண்ணப்படுறோம்
பிறக்கிறோம், பிறந்த மனுஷன் வாழ்வில் குறுகினவனாக இருக்கிறான். வாழ்வுலாம் நல்லா நிறைய நாள் வாழ்றீங்களா எல்லாரும்? கிடையாது. வாழ் நாள் என்னதான் இருக்கு? குறுகிதான் இருக்கு. சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கான். வாழ்க்கை பூரா என்னதான் இருக்கு? ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு லைஃப்ல, இந்த பூமியில. கரெக்டுங்களா? ஆ, வாசிங்க. அவன் பூவை போல பூத்து தூங்குறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். ஆயிலும் இப்படிப்பட்டவன் மேல் நீர் உங்களுடைய கண்களை திறந்து வைத்து உங்களுடைய நியாயத்துக்கு என்ன கொண்டு போவீரோ? வாசிங்க, கண்டிப்பா கொண்டு போகிறேன். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிரிக்க யாராலும் பூமியில இருக்க யாராலும் என்ன பண்ண முடியாது? முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நான்கு வசனங்கள்ல சொல்றாரு. பாக்குறோம், கண்டினியூ பண்ணுங்க. 5-6. அவருடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய பார்க்கிறோம். 7-ம் வசனம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்ப தடைக்கும், அதன் நிலங்களை திருத்தும், அதன் வேர் தரையிலே பழுதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீர் வாசனையினால் அது குறித்து இளமரம் போல இலைவிடும். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மரம் செத்து போச்சுன்னா கூட அதுக்கு என்ன இருக்கு? ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? திருப்பியும் உயிர் பெறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? அதுதான் இங்க சொல்ல வராரு. மனுஷனோ வென்றால் செத்த பின் முடிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? ஸோ அவனோட ஜீவன் போயிருச்சுன்னா அவன் எங்க? அவன் கிடையாது, கம்ப்ளீட்டா டெட். அந்த சோல் சப்ஜெக்டில் பார்த்தோம்ல, அவனோட அந்த அத்தாரிட்டி, அவனோட அந்த சோலோட அத்தாரிட்டி போனதுக்கப்புறம் அவன் என்ன ஆகிறான்? ஒன்றுமே இல்லை. ஜீவாத்மான்றதே அவன் இல்லை அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஸோ வாசிங்க, 11-ம் வசனம். தண்ணீர் ஏரியிலிருந்து வடிந்து வெள்ளம் வற்றி சுவரை போகிறது போல மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒழுந்து போகுமாலும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விடிக்கிறதும் இல்லை. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு அந்த இறந்த நிலைமையை பற்றி இங்கே வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ தான் வந்து அவர் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவார்ன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுதலை பற்றி என்ன பண்ணுவார் சொல்லுவார். கரெக்டுங்களா? ஏன்னா இங்கே ஃபுல்லாக எதை பற்றி பேசிட்டார் அப்படின்னா, ஒரு மனுஷன் என்ன நிலைமையில தான் இருக்கான், செத்த நிலைமையில தான் இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிட்டாருன்னு பார்க்குறோம். வாசிங்க, 14. செத்த பின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிப்பிடப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். என்னை கூப்பிட்டும் அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு சொல்லுவேன். உமது கைகளின் கிரியின் மேல் விருப்பம் வைப்பீரா? ஸோ இங்கே என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னு மெயினான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு டெத் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மனுஷன், யாருக்குமே என்ன கிடையாது, மனுஷனாலே தன்னை என்ன பண்ண முடியாதுன்னா காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் அங்கே சொல்கிறான்னு பார்க்குறோம். இங்கே அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அது இதை எதை குறிக்குது அப்படின்னா, அநியாயத்துக்கு எதிராக வந்து அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணப்படும் அப்படின்னா வெளிப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே மெயினாக இதை வாசிக்கிறனால உயிர்த்தெழுதல் மீதான யோகுவின் நம்பிக்கை. நாம் மறுபடியும் யோகை பற்றி ஆராயும் போது அதிகாரம் 14 அவருடைய தீர்க்க தரிசன ஞானத்தை உற்று நோக்குவோமாக. முதல் 4 வசனங்கள் மனிதன் வாழ்க்கையானது தற்கால சூழ்நிலையில் தொட்டில் முதல் கல்லறை வரை முற்றிலும் துன்பங்களாகவும் சோதனைகளாகவும் நிறைந்துள்ளதை படம் பிடித்து காட்டினார் போல் உள்ளது. விழுந்து போன வம்சத்தின் வழியில் பானம் இருப்பதை உணர்ந்த
உணர்ந்தவராக தான் பரிபூரணராகவே பாவத்துக்கு விலகினவராகவோ சுத்தமுள்ளவராகவோ இருக்க முடியாது என்பதை யோபு காண்பிக்கிறார். இல்ல 13 வசனம் வாசிங்க, ரொம்ப முக்கியம். இல்ல 14 நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். ஸோ இதை தான் குறிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னை என்ன பண்ணிருங்க, என்னை வந்து பாதாளத்தில், அதாவது சியோல் இருக்கும், அதாவது என்னை வந்து என்னோட கிரேவில் என்ன பண்ணிடுங்கன்னா என்னை மறைச்சிருங்க. உங்களோட கோபம் முடிகிற வரைக்கும் என்னை மறைச்சிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணுங்க, நினைத்தருளும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உயிர்த்தெழுதலை வந்து அங்கே தான் அவர் வந்து ஞாபகப்படுத்துகிறான்னு பார்க்குறோம். அவர் என்ன தான் விரும்பினார்னா, சாவே எனக்கு போதும், நான் செத்தாக கூட எனக்கு போதும், எனக்கு வந்து மறுபடியும் உயிர்த்தெழுதல் இருக்கும் அப்படின்ற ஒரு விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்த ஒரு இது பார்க்குறோம், என்ன அப்படின்னா, எலியூஸ் ஹோப் ஆஃப் ரிடீமர். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம்ல, எனக்கும் தேவனுக்கும் பேசுறதுக்கு ஒருத்தர் வேணும், என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன வேணும், ஒருத்தர் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யார் கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு கேட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அதை தான் வந்து இங்கே 33 அதிகாரத்தில் 23 மற்றும் 24 வசனத்தில் பார்ப்போம். 33 வசனம், 1000 ஒருவனாகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நினத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியா இருந்தாரே ஆகிய அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடி நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். ஸோ மீட்கும் பொருளை யார் கண்டுபிடித்தேன் என்றார். அவர் வந்து இங்கே யார் தான் இங்கே சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலிகு வந்து யார்கிட்ட பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, யோபு கிட்ட பேசுவார். என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவர் யோபு பேசாமல் இருப்பார், இந்த 3 நண்பர்களும் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, நீ வந்து பாவம் பண்ணிட்டேன்றது அவங்களோட ஞானத்தை, அவங்களோட நியாயத்தை பேசியிருப்பாங்க. யோபு அது தன்னுடைய நியாயத்தை பேசியிருப்பார். ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் 32 அதிகாரத்தில் இலிஹுன்னு ஒரு யங்ஸ்டர், ஒரு வாலிபன் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்களாம் முதுவயர்ந்தவங்களாம் இருக்கீங்க, நிறைய உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நண்பர்கள் அவங்க சைட்லேருந்து யோசிக்கிறாங்க, நீ உன் சைட்லேருந்து யோசிக்கிற, நான் யார் சைட்லேருந்து பேசுனா தேவன் சைட்லேருந்து நான் பேசுகிறேன் அப்படின்றார். ஏன்னா இலிஹுன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, காட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு ஒரு மீனிங் வந்து இருக்குது இலிஹுக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது அவர் அதுதான் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. அவர் தான் இதை சொல்கிறார். 33 அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் ஒரு மத்தியஸ்தரை பற்றி இங்கே பேசுகிறார். மறுபடியும் வாசிங்க, 23 அதிகாரம், 1000 ஒருவனாகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தன்னுடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசரியாய் இருந்தாரே. ஸோ இங்கே யாரை பற்றி தான் பேசப்படுது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இங்கே பேசப்படுது. அதுதான் அங்கே சொல்கிறாரு, தென் ஹி இஸ் கிரேஷியஸ் அன் டு மீ அண்ட் சேட் டெலிவர் ஹிம் ஃப்ரம் டவுன் த பிட். அதாவது ஒரு புலியிலேருந்து, இப்போ எல்லாருமே என்ன தான் இருக்கும், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ற ஆதாம் நாள் விழுந்த போன ஒரு நிலைமையிலேருந்து மீட்க யாரால் மட்டும்தான் முடியும், அவரோட ஈடுபலியினால் சம்பாதிச்ச கிறிஸ்து இயேசுனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மீட்கும் பொருளை கொடுக்க முடியும். ஸோ இதை தான் வந்து இங்கே யார் சொல்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலிஹு வந்து யார்கிட்ட சொல்கிறாரு, யார்கிட்ட சொல்கிறார், யோபுகிட்ட சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கப்புறம் இப்போ வந்து கிறிஸ்துவனால் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படுறாங்க, ஆதாம்னால் விழுந்து போன நிலைமை மாறுதுன்னு பார்க்குறோம்ல. அதுக்கப்புறம் ராஜ்யத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாரு பாருங்கள், 25 வசனம், அப்பொழுது அவர் மாம்ச மாநிலத்தில் இருந்ததை பார்க்கிறோம், ஆரோக்கியம் அடையும் தன் வாழ வயது நாட்களுக்கு திரும்புவான். அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் போது அவர் அவனுடைய சமூகத்தை கெம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவருடைய நீதியின் பலனை கொடுப்பார். ஸோ நீதி எங்க கற்பிக்கப்படுது, ராஜ்யத்தில் தானே, பூமியில் மண்குடிகள் முழுக்க என்னத்தை கற்றுக்குறாங்க, நீதியை கற்றுக்குறாங்கல்ல. ஸோ கற்றுக்கிட்டப்போ என்ன ஆகுது, நம்ம எல்லாம் வாசிச்சிருப்போம், எல்லோரும் என்ன ஆகுறாங்க, அவங்களோட வயசு என்ன ஆகுது, 30 வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ் ஃப்ளஷ் ஆல் பி ஃப்ரெஷ் அஸ் அ சைல்டு, ஒரு குழந்தைய போல் என்ன ஆயிரும், அவரோட வயசு மாறிடும் அப்படின்னு, அந்த அளவுக்கு ஒரு பலமாக இருக்கும். ஹி வில் ரிட்டர்ன் டு இஸ் ஏஜ் ஆஃப் யூத்
ஒரு யங்ஸ்டரோட ஏஜுக்கு வந்து அவர் என்ன ஆயிடுவாரு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது யார் மூலமாக தான் முடியும்னா கரெக்டாக இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் ராஜ்யத்தில் நடக்கிற விஷயத்தை பற்றி இங்கே யார் பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எலிஹு வந்து சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். பாஸ்டிங்க அது அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. வசனம் 25 மற்றும் 26 அதை தொடர்ந்து வரும் மறுசீரமைத்தல் பற்றிய சாட்சி கொடுக்கப்பட்டுள்ளது. உடல் ரீதியாக மத்தியஸ்தர் இருக்கிறவர்களாக நிற்கிறபடியால் என்றும் மாறாதபடி நிலையான வாலிப வயதை மீண்டும் இவர்கள் பெறும். மேலும் இதனால் அழியும் அழிவும் மரணமும் இல்லாமல் போகும். அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஐக்கியப்பட்டு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அடைவர். மேலும் ஏதோனின் மாம்சத்தினால் இழந்து போன பாவத்தினால் இழந்து போன ஆதி பரிபூரணத்தை அவர் அவர்களுக்கு திரும்ப அளிப்பார். ஆனாலும் தேவன் நீதி உள்ளவர் என்பதையும் மேலும் திரும்ப கொடுத்தலை இலவாசமாக பெறுதல் அவசியம் என்பதையும் அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். வசனம் 33 அதான் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு விஷயத்தை தான் வந்து பிரதர் இங்கே வந்து சொல்லியிருக்காரு பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கு அந்த யோகாவை பார்த்து எலிஹு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. என்ன கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் வந்து நமக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்லியிருக்காரு. என்னன்னா 34 29 மற்றும் 30 வசனம் 29 மற்றும் 30 மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி 34:29 வாசிங்க கண்டினியூ. யோபு 34:29 வசனம் 30 வசனம் மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அறிந்தால் யார் கலகம் பண்ணுவார்? அவர் தமது முகத்தை மறைத்தால் அவரை காண்கிறவன் யார்? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாரு அப்படின்னா தேவன் அமைதியாக இருக்கார், தன்னுடைய முகத்தை மறைச்சிக்கிட்டார் அப்படின்னா ஒரு பட்டணமாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி யார் அவரை என்ன பண்ண முடியும் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து சொல்கிறாருன்னா யோபுவை பார்த்து சொல்கிறாருன்னு பார்க்குறோம். தேவன் ஒரு முடிவு ஒரு நேரங்களில் நமக்கு பதில் சொல்ல மாட்டார், அமைதியாக தான் இருப்பார், அவருடைய பதில் நமக்கு வராது. அந்த நேரத்தில் அவர் அங்கே இல்லைன்ற அர்த்தம் கிடையாது ஓகேங்களா. அந்த நேரத்தில் ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்து அந்த சூழ்நிலையை நம்ம வெளியே வரத்துக்காக ஒரு போராட்டத்தை நமக்கு தராரு பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது, தேவன் மேலே விசுவாசமாக இருக்கோமா அப்படின்னு சொல்லி யோகுவை மட்டும் அவர் சோதிக்கலை, இதே மாதிரி நம்மளோட மனவாளனையும் சோதிச்சிருப்பார். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்தமனையில். கெஸ்தமனையை விட எது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கல்வாரியில் லாஸ்ட்டில் பாவ சின்ன ஆஃபரிங்க மேலே இருக்கும்போது தேவன் விட்டுருவார், கை விட்டுருவார் அந்த பாயிண்ட்டில். அப்போ அவருக்கு என்ன தெரியாதுன்னா என்னன்னே தெரியாது அந்த நிலைமை, அவரால் கிரகிக்கவே முடியாது, அவர் அந்த நிலைமையில் இருந்திருக்கவே மாட்டார். கிறிஸ்து பூமியில் இருக்கிற எல்லாருமே அவரை எதிர்த்தா கூட தன் சொந்த சீஷர்கள் மூணு பேருமே கூட்டிகிட்டு போனால் கெஸ்தமனையை கூப்பிட்டு போனவங்க தூங்கினா கூட தேவன்கிட்டேருந்து ஒரு பதில் வந்தோடனே அவர் என்ன ஆயிடுவார், உற்சாகமாயிடுவார். ஆனால் அந்த நிலைமை இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனலாக அந்த கல்வாரியில் ஏலி ஏலி லாமா சபத்தை அன்பு கூப்பிட்றதில் அது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த நிலைமையில் தேவன் அதை ஏன் கிறிஸ்துவுக்கே அனுபவிச்சார்னா சபைக்கு அனுபவிக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவங்களுக்கும் நமக்கும் சபையை அழைக்கப்பட்ட எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அந்த அனுமானம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த நிலைமையிலையும் அதுக்கு அடுத்த வேர்டு என்ன அவர் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் முடிந்தது, என் ஆவியை உன் கருத்தில் ஒப்படைக்கிறேன். அதே ஸ்டேட்டில் தான் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யோகும் இருக்கார். அவர் என்னன்னே தெரில, உலகமே அவருக்கு இருண்டு கிடக்கு. கூட இருக்க நண்பர்களும் எதிர்த்துட்டாங்க, சொந்த மனைவியும் எதிர்த்தா, தன்னுடைய செல்வாக்கு எல்லாத்தையும் இழந்துட்டாரு. தப்பே பண்ணல அவர் பார்வையிலேருந்து, ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கையிலேருந்து நான் நன்மையை பெற்றுக்கிட்டவன், நான் ஏன் தீமையை பெற்றுக்கொள்ள மாட்டேனா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான்னு பார்க்குறோம். இதுக்கு வந்து எலிவு கொடுத்த அந்த விளக்கத்தை வந்து சகோதரர் போட்டிருக்காரு வாசன். யோகனுடைய அனுபவங்களின்
தேவனுடைய கரம் இருந்து எலியூவுக்கு தெளிவாக தெரிவித்தது போல போகிறது. தேவன் அனுமதிக்காவிட்டால் சாத்தான் இவ்விதமான உபத்திரவங்களை அனுப்பியிருக்க முடியாது. மனிதனோ அல்லது எந்த படிவரிசையில் உள்ள ஒரு தூதரோ தெய்வீக சித்தத்தை தடை செய்ய முடியாது. யோபு அல்ல, தேவனே எது செய்யப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கும் அதிகாரத்தை பெற்றவர். வாழ்வின் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் தேவன் ஒருவரே கட்டளை இடுபவர். யோபு அவருடைய நண்பர்களை விட நீதிமானாக இருப்பதை எலிகு தற்செயலாக காண்கிறான். மேலும் எல்லாரை போல அவரும் அபூர்ணராக இருந்தாலும் அதனால் அவர் தண்டிக்கப்படவில்லை எனவும் காண்பிக்கிறார். ஸோ அதனால நமக்கு தெரியுது நல்லா, யோபு பர்ஃபெக்ட் மேன் கிடையாது, பரிபூர்ண மனுஷன் கிடையாது. இருந்தாலும் அவர் பண்ண காரியங்கள்னால அவருக்கு அங்கே தண்டனை வரலன்றது யார் பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, எலிகு பார்க்குறாரு அப்படின்றத இங்கே சொல்கிறாரு. ஆனாலும் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன தான் நீ எதுவுமே பண்ணலனாலும் தேவன் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு, ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்காருன்னா அது வாழ்க்கையில் என்ன ஆகும், கண்டிப்பாக நடந்தே தான் ஆகும். என்ன தான் சாத்தான் கையிலே இவர் ஒப்புவிக்கப்பட்டிருந்தாலும் அதை அலோவ் பண்ணது யார், தேவன் தான். தேவன் அலோவ் பண்ணாமல் அது விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது அப்படின்றத பார்க்குறோம். அதை தான் வந்து இங்கே சகோதரர் கொடுத்துருவோம். லெசன் டிஃபிகல்ட் ஃபார் மெனி, இந்த மெனி சகோதரர் மத்தியில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் தேவன் ஒரு விஷயத்தை எதுக்கு எனக்கு அனுபவிச்சார், எதுக்கு எனக்கு அனுபவிச்சார்ன்ற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சகோதரர் மத்தியில் கேள்விகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கு பதில் தான் வந்து ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 5-7 வரை வாசிங்க. ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 5-7 வரை. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விளையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவும் வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து பேருக்கு சொல்கிறாரு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இப்போ அவசியமானது, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அவசியமானது. எந்த வாழ்க்கைக்கு, இங்கே இருக்கிற வாழ்க்கைக்கு இல்லை, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணப்படணும், புடமிடப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். இப்போ அக்னியில் நெருப்பில் தங்கத்தை போட்டிங்கன்னா தங்கம் அழிஞ்சிருமா இல்லையா, அது என்ன தான் அழியும், அதில் இருக்க அழுக்கு அந்த விஷயந்தான் அது அழியிருப்போம், ஆனால் தங்கம் அழியாது. ஸோ அந்த ப்ராசஸில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம் அப்படின்றது தான் இந்த இதில் சொல்கிறாரு அப்படின்ப்பா. சில நேரங்களில் ரொம்ப அமைதியாக இருக்குது நம்ம வாழ்க்கை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப எல்லாமே இருக்குது, தேவன் நமக்கு எல்லாம் கொண்டு நான் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு வந்து இங்கே சகோதரர் சொல்கிறார். அதாவது ஃபால்ஸ் பீஸ் ஃபார் மெனி அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு மாயமான ஒரு அமைதி வாழ்க்கையில், என்னென்னா தேவன் ரொம்ப அமைதியாகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது, நீ தேவனும் அமைதியாகவே இருக்காருன்னா அந்த ஸ்டேட் தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் என்ன கிடையாது, எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. ஏன்னா தேவன் வந்து உங்கள் மேலே கண் வச்சுருக்காரு அப்படின்னா, நீங்கள் சபை வாய்ப்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், போராட்டம் இருக்கும், புடமிடப்படுதல் இருக்கும். சபை வாய்ப்பில் ஓடாமல் இருக்கோம் அப்படின்னா சாத்தா நல்லா வச்சுருப்போம் அந்த பூமியில், கரெக்டுங்களா, சந்தோஷமாக இருப்போம். அப்போ என்ன இருக்கும், உங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இங்கே சகோதரர் சொல்லியிருப்பாருன்னு பார்க்குறோம். அது ஒரு ஃபால்ஸ் பீஸ், ஒரு அமைதி, புயலுக்கு முன் அமைதின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் கிறிஸ்து இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த விளக்கத்தை தான் வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் கொடுத்துருப்பார். இறுதியாக நமக்கு இங்கே ஃபைனலாக இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருவோம், யோகோட வாழ்க்கை தொடக்கம் எப்படி இருந்துச்சு, தன்னுடைய நண்பர்கள் எப்படி தன்னை கேள்வி கேட்டாங்க, தன்னை எப்படி டிஃபெண்ட் பண்ணார், எலிஹூன்றவர் எப்படி தேவனுடைய தேவன்
கிட்டேருந்து வரதை அவனால் தடுக்க முடியுமான்ற கேள்வி எப்படி வைத்தாரு. அதுக்கப்புறம் யோபு தேவன் மறு உத்தரவு தருவார், அதெல்லாம் போக முடியாது. ஸோ தந்ததுக்கப்புறம் அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, இந்த ஒரு ஃபுல் ஸ்டேஜை தான் வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாருன்னா லாஸ்ட் எண்டு டைம்ஸில் இருக்கிற சபைக்கு கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம். எப்படி முதல்ல இருந்தார், யார் இருந்தார், யோபு நல்லா இருந்தார். அதே மாதிரி யார் நல்ல ஒரு நிலைமையில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா ஆதாம், பரிபூர்ண மனுஷனாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்த ஒரு ஆதாம். அதுக்கப்புறம் சாத்தான் கையில் ஒப்படைக்கப்படுறார், கரெக்டுங்களா. சாத்தானுடைய கையில் ஒப்படைக்கப்பட்டதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் நிறைஞ்சதாக மாறுது. சாவுன்ற ஒரு விஷயம் அவர் வாழ்க்கைக்கு வந்துருச்சுன்னு பார்க்குறோம். அந்த சாவுன்ற ஒரு விஷயத்தினுடைய எண்டு டைமில் தான் என்ன இருக்கும்னா இப்போ இருக்கும், கரெக்டுங்களா. இப்போ சபை முடிதல், சபை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மரணத்தை வந்து மரணம்ன்ற ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகுது, கிங்டம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த கண்ணுக்கு தெரிய ராஜ்யம், அந்த ஸ்டேஜ், அந்த காஸ்பல் ஏஜில் தான் வந்து இப்போ யோபுடைய கஷ்டங்கள் இருக்குது, கஷ்ட காலம், அந்த காலத்தில் நம்மளும் இருப்போம் அப்படின்னு பார்க்குறோம். இறுதியாக யோபு என்ன ஆகிறாரு, அவருக்கு எல்லாமே என்னவாக கொடுக்கப்படுது, ரெட்டை தனியாக கொடுக்கப்படுது. அதுதான் வந்து கிங்டமில் ஒவ்வொருத்தருக்கும் என்னவாக கொடுக்கப்படுதுனாலும் எல்லாமே ரெட்டை தனியாக கொடுக்கப்படுது. ரெஸ்டிடியூஷன் ஆஃப் ஆன் டைம்ஸ் பிக்சர்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறோம். வாசிங்க வேறு சகோதரி தெரியலீங்களா, மனுகுலத்திற்கான திரும்ப கொடுத்தலின் காலங்கள் காட்சி அளிக்கப்பட்டது. யோபுவின் புத்தகத்தின் கடைசி அதிகாரங்களில் யெகோவா தேவன் தம்முடைய பாதிக்கப்பட்ட ஊழியரை நோக்கி உரைக்கும் போது அவருடைய அறிவீனமான துணிச்சலை படித்துக் கொள்வதோடு குறைந்தபட்ச அறிவை பெற்றிருந்து தேவனை நியாயத்திற்க கூடாதுன்னு கண்டிக்கிறார். இதை யோபு ஏற்றுக்கொண்டு தேவனை நம்பி சார்ந்திருப்பதினால் சமாதானத்தை அடைந்தார். இருந்த போதிலும் யோபுவினுடைய மூன்று நண்பர்களும் மிக கடுமையாக தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டனர். ஆனால் அவர்களும் கர்த்தருடைய கட்டளையின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து யோபுவிடம் சென்று தங்களுக்காக தகன பலிகளையும் செலுத்தினர். பின்பு தேவனுடைய அறிவுரையின்படி யோபு அவர்களுக்காக ஜெபித்த போது, சோ இப்போ பாத்தீங்கன்னா யோபுடைய கேரக்டர் கூட இங்க பார்க்கலாம். சொந்த நண்பர்கள் எல்லாரும் அவரை எதிர்த்தாங்க, கரெக்டா. கடைசியில் ஆனால் அவங்களுக்காக என்ன பண்றாரு, ஜெபிக்கிறார். நீங்களாம் என்ன எதிர்த்துட்டீங்க, இப்போ நான் அவர் கஷ்டப்படுற காலத்தில் அவர் எதிர்த்தாங்க, அவர் நல்லா இருக்க காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாருன்றது தான் பார்க்குறோம். வாசிங்களா, பின்பு தேவனுடைய அறிவுரையின்படி யோபு அவர்களுக்காக ஜெபித்த போது அவர்களும் தெய்வீக தயவுக்குள் மறுபடியும் வந்தனர். யோபுவின் செழிப்பு அவருக்கு உடனடியாக திரும்ப கிடைத்தது. அவருடைய நண்பர்கள் மற்றும் செல்வாக்கு மீண்டும் திரும்ப கிடைத்தன. அவருடைய செல்வம் இரட்டிப்பாக கிடைக்க பெற்றது. அவருடைய ஆடு மாடுகள் மற்றும் ஒட்டக மந்தையும் இரு மடங்காக திரும்ப கிடைத்தன. முன்பிருந்த அதே எண்ணிக்கையிலான குமாரரும் குமார்த்திகளும் அவருக்கு திரும்ப கிடைத்ததுடன் வேதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி யோபுவின் குமார்த்திகளைப் போல் எந்த ஸ்திரீகளும் சௌந்தர்யமாய் இருந்ததில்லை. ஆதாமினால் இழந்து போன அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக திரும்ப கொடுக்கப்படுவதற்கு தேவன் வைத்துள்ள தெய்வீக திட்டங்களை ஒருபோதும் அறியாதவர்கள் யோபுவினுடைய வாழ்க்கையின் முடிவில் அவர் பெற்ற பொதுவான திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள முடியாது. புதிய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஆதாமும் அவருக்குள்ளாக எல்லாவற்றையும் இழந்து போன அவருடைய சந்ததியும் திரும்ப பெறுவார்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3 அதிகாரம் 19-21. ஆனால் தேவனுடைய திட்டத்தை அறிந்தவர்கள் யோபுவினுடைய அனுபவங்கள் நிஜமானவர்கள் என்பதோடு கூட நிழலாகவும் உள்ளது என்பதை உடனடியாக காண்பார்கள். யோபு மனுகுலத்தை குறிப்பதாக தெரிகிறது. மனிதன் முதலாவதாக தெய்வீக சாயலிலும் ஆதரவிலும் இருந்த மனிதன் எதுல இருந்திருக்கான், முதலாவது தெய்வீக சாயலில் ஆதரவிலும் இருந்தபோது அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்பட்டிருந்தன. ஆதாமினுடைய பாவத்தை நிமித்தமாக சாத்தான் மனுகுலத்தின் மீது எல்லா காரியங்களிலும் ஆதிக்கம் செலுத்தி அதன் விளைவாக சீரழிவு, வியாதி மற்றும் மரணம் வந்தது. ஆன
பொழுதிலும் தேவன் தம்முடைய சிருஷ்டிகளை ஒருபோதும் கைவிடாதவராக கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாரிடத்திலும் கிருபை உள்ளவராக தற்போது கூட காத்திருக்கிறார். சோ இப்ப கூட காத்திட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபை தன்னுடைய மனவாழ்நாகிய கிறிஸ்துவ சென்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா, மனுக்குலத்துக்கு அவர் பண்ண ப்ராமிஸே என்ன அவன் பண்ண முடியும் கரெக்டுங்களா. ஸோ அது யார் மூலியமாக தான் நடக்கும் அப்படின்னா, சபையுடைய நிறைவேறுதல். ஸோ சபை இப்போ கஷ்டப்படுது, வியாகுலத்தில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ரெட்டிப்பான நன்மையை தேவன் திரும்ப கொடுக்க போகிறார் அப்படின்றதுக்காக தான் இது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டு யோபு சொன்ன ஒரு ரெண்டு வார்த்தைகளை பார்ப்போம். அவருடைய நிலைமை பூமியில் இப்படி தான் இருக்கும், நமக்கும் இந்த பூமியில் இப்படி தான் இருக்கும் சில நேரங்களில். வாசிங்க யோபு 23:8 மற்றும் 9. போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவர் காணே. இடதுபுறத்தில் அவர் பெரிய அவரை காணே, வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி பொழுது இருக்கிறார். ஆனால் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சொன்னாக. எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறோமோ அப்போதான் என்ன ஆகும் அப்படின்னா, சபை அப்படின்ற ஒரு நிறைவடைகிறதுக்கு நம்ம போக முடியும் பார்த்தோம். ஸோ உலகத்தில் இருக்கிற நமக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலுமே இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேட்டை நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும், நம்மளுடைய இருதயம் இருக்கணும். இந்த அழிஞ்சு போகிற இந்த மாம்சம் என்ன தான் இதுக்கு நம்ம தீனி போட்டாலும் இது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் கரெக்டுங்களா. ஆனால் இந்த உள்ளான இந்த மனுஷனை இந்த புதிய சிருஷ்டியை நம்ம வளர்ந்து நான் பொண்ணாக விளங்குவேன்னு தைரியமாக சொல்கிறாரு பாருங்க. அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகும்போது மட்டும்தான் கிறிஸ்துவின் மனவாட்டியாக போய் சேர நம்மளால் முடியும். ஸோ வாய்ப்பளித்த பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு பொறுமையோடு கேட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். Thank you.